அனைவருக்கும் வணக்கம். வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு தீய சக்திகளும் நுழையாமல் இருக்க, வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க, கந்திஷ்டி பொறாமை எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருக்க ஒரு எளிமையான பரிகாரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள், கண்ணுக்கு தெரியாத கந்திஷ்டியை வீட்டிலிருந்து துரத்தி அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பரிகாரங்கள் செஞ்சுட்டு தான் இருப்போம். இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். இது நம்ம வீட்டு வாசப்படியில் தான் செய்ய போகிறோம். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, வீட்டு வாசப்படியை தாண்டி தான் உள்ளே வந்தாகணும். கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே இருந்தாலே வீட்டில் எந்த ஒரு மகிழ்ச்சியான காரியமும் நடக்காது, ஒற்றுமை இருக்காது, அடிக்கடி தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு நல்ல காரியத்தை பற்றி நம்ம பேச தொடங்கினாலும் அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். வீட்டில் ஒருத்தரை மாற்றி ஒருத்தருக்கு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும். இதுக்கு நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்தை தான் பயன்படுத்த போகிறோம். எலுமிச்சை பழத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்மளை சுற்றி இருக்கிற எதிர்மறை சக்திகளை ஈர்த்து கொள்ளும் சக்தி இந்த எலுமிச்சை பழத்துக்கு இருக்குது. ஆன்மீகத்தில் இந்த எலுமிச்சை பழத்தை தெய்வக்கனின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஒரு ரெண்டு எலுமிச்சை பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த எலுமிச்சை பழத்தை இப்போ நம்ம நாலு துண்டுகளாக வெட்டிக்கலாம். இதை நீங்கள் நாலு துண்டாக தனித்தனியாக எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி நாலு பாகமாக பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கத்தியில் வெட்டிட்டு கையை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு எலுமிச்சை பழத்தையும் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை பழத்துக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக கல்லுப்பு போட்டுருங்க. இந்த மாதிரி விரிச்சுட்டு அது உள்ள ஃபுல்லாக கல்லுப்பாக போட்டுக்கோங்க. கல்லுப்பை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், எதிர்மறை சக்திகளை ஈர்த்து கொள்ளும் சக்தி இந்த கல்லுப்புக்கு இருக்குது. இந்த மாதிரி கல்லுப்பை ஃபுல்லாக நீங்கள் போட்டதுக்கப்புறமா அதில் ரெண்டு மிளகு எடுத்து வச்சுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்த இன்னொரு எலுமிச்சை பழத்துலேயும் கல்லுப்பை போட்டு அது மேலே ரெண்டு மிளகை வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அந்த எலுமிச்சை பழத்துக்கு நாலு பக்கத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாலு பக்கமும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மேலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இதை நீங்கள் உங்கள் வாசப்படியில் வெளிப்பக்கமாக நீங்கள் ரெண்டு பக்கத்துலேயும் ஒன்று ஒன்று வச்சுடுங்க. இது நீங்கள் வாசக்கால் மேலே வைக்கக்கூடாது, அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் இதை நீங்கள் வைக்கக்கூடாது. வாசப்படிக்கு வெளியே தான் இதை நீங்கள் வைக்கணும். இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் வைக்கணும். அதுக்கப்புறமா அடுத்த வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் யாரும் கால்படாத இடமா பார்த்து இதை நீங்கள் தூக்கி போட்டுருங்க. திருப்பியும் அடுத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புதுசாக இதை நீங்கள் வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வாரம் வாரம் செஞ்சுட்டு வரலாம். இந்த ரெண்டு எலுமிச்சை பழம் வீட்டு வாசப்படியில் இருந்தாலே எந்த ஒரு தீய சக்திகளும் சரி, கந்திஷ்டியும் சரி வீட்டுக்குள்ளே வராது. இந்த எலுமிச்சை பழம், கல்லுப்பு, மிளகு இந்த மூணும் சேர்றதுனால இதோட சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். அதனால் எந்த ஒரு தீய சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது. அதே மாதிரி எதிரிகள் தொல்லை உங்களுக்கு இருக்காது, எதிரிகள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. இது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிற தீய சக்திகளை ஒரே வாரத்தில் துரத்தி அடிச்சிடும். ஸோ எப்பயுமே தீய சக்திகள், ஏவல், பில்லி, சூன்யம், கந்திஷ்டிக்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இது போல் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள வெற்றியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.